அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு அப்டேட்ஸ், ரியல்மி 8 5G இந்தியாவில் நேற்று லான்ச் ஆச்சு. ஸோ அதோட 5G பேண்ட்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ரியல்மி Q3 சீரீஸும் வந்து சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். போக்கோ F2 இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது, பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 508. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் கூகுள் மீட் யூசர்ஸ்க்காக தான். கோவிட்னால் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் வந்து பார்ட் ஆஃப் த லைஃப் ஆகிடுச்சு. கூகுள் மீட் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அவங்களும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த புது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் யூசர் இன்டர்ஃபேஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து விசிபிலிட்டி. ஸோ நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இனிமேல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரிட் ஃபார்மேட் வேணுமா, டைல் ஃபார்மேட் வேணுமா, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூஸ் ஃபீடில் என்னென்ன வேணும், என்னென்ன ஹைட் பண்ணணும், ஏதாவது மேக்ஸிமைஸ் பண்ணணுமா, மினிமைஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது வந்து உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபீச்சரும் கொண்டு வராங்க. மூணாவதாக வந்து பின்னிங், அதாவது நீங்கள் வந்து மல்டிபிள் பின்னிங் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோ வந்து கண்டக்ட் ஆகும்போது வந்து மீட்டிங்கில் யார் யார் பேசுகிறாங்களோ ஏதாவது பின் பண்ணணும்னா மல்டிபிள் பின்னிங் பண்ணிக்கலாம். அன்பின் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டைல் ஃபார்மேட்டில் வந்துடும். இந்த ஃபீச்சரும் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. இது கூடவே இம்ப்ரூவ்டு கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பட்டன்ஸ், மியூட் ஆப்ஷனோ இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதோ எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து பட்டன், அதாவது மெனு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆட்டோ ஜூம் இதுவும் கொண்டு வராங்க. நீங்கள் வந்து மீட்டிங் அப்போ இப்படி எப்படி நகரும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து கிளியராக ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி இந்த 5 ஃபீச்சர்ஸும் கூடிய விரைவில் கூகுள் மீட் யூசர்ஸ்க்கு வந்து அப்டேட் ஆக போகுது. இதில் ஆட்டோ ஜூம் மட்டும் பேய்டு யூசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு, மற்ற 4 ஃபீச்சர்ஸ் எல்லாருக்குமே வரும். அடுத்த அப்டேட் சாம்சங் யூசர்ஸ். நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பிக்ஸ்பி ஆப்பும் யூஸ் பண்ணுவீங்கன்னா இப்போ அதில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த பிக்ஸ்பி ஆப் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒருவேளை யூஸ் பண்ணிங்கன்னா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருந்தது, இனிமேல் இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணும்போது வந்து இந்தியன் ரெசிபி, அதாவது இட்லி சாம்பார் இந்த மாதிரி இந்தியன் ரெசிபிஸ் எல்லாம் கால் அவுட் பண்ண முடியும். அதோட ரிலேஷன்ஷிப்ஸ், அம்மா அப்பா அந்த மாதிரி இந்தியன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமும் நீங்கள் கால் அவுட் பண்ணிங்கன்னா இதால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து புதுசாக இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி இந்த ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்போ சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டும் இந்தியாவில் அவங்களுடைய ஓன் ஆன்லைன் இ ஸ்டோர் லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இது மே 7 அன்னைக்கு இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் ஸ்டோரில் வந்து இனிமேல் ஓப்போவுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து கேஜெட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஓப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருந்தது. இனிமேல் டைரெக்டாக வந்து நீங்கள் ஓப்போ இ ஸ்டோர்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் கஸ்டமர் சப்போர்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இனாகிரேஷன் ஆஃபர்ஸும் சிலது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் அன்றைக்கி தான் தெரியும். ஸோ நீங்கள் ஓப்போவுடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஓப்போ இ ஸ்டோர் மே 7 இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. iQOO 7 இந்தியாவில் April 26 அன்னைக்கு லான்ச் ஆகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் டாட் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ 2021 பெஸ்ட் ப்ராடக்ட் டிசைன் இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO 7 தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் டிசைன் அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவுட்லுக் மட்டும் பார்த்து இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஓவராலாக வந்து எவ்வளோ டியூரபிளாக இருக்குது, பில் குவாலிட்டி எப்படி இருக்குது, கீழே போடும்போது அதை ட்ராப் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதோட கேமிங் செக்ஷனில் வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணது, இதோட ஃப்ரேம்ஸ் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது, பேக் சைடில் ஃப்ராஸ்டட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்ச் பண்ணாது, ஃப்ரேம் வந்து மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ஸோ இது ஆன்டி கொரோஷன். ஸோ நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ணி தான் வந்து இவங்க இந்த அவார்ட் கொடுப்பாங்க. iQOO அப்படின்னு சொன்னாவே விவோ தான். விவோவுடைய டிசைனிங் R&D டிபார்ட்மெண்ட் சொல்லவே வேண்டாம், மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸை விட எப்போவுமே க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அவுட்லுக்காக இருக்கட்டும் ரொம்பவே வித்தியாசமாக கொடுப்பாங்க. நிறைய ஒர்க் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணுவாங்க. மற்ற பிராண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக விவோ கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ iQOO அதாவது விவோவுடைய iQOO
7 தான் வந்து Red Dot Award 2021ல பெஸ்ட் ப்ராடக்ட் டிசைன் வின் பண்ணிருக்கு. சாம்சங் உடைய ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருடைய ஃபேவரட். ஏன்னா இது வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இப்போ S21 ஃபேன் எடிஷனுடைய ஃபர்ஸ்ட் ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்கு. அகைன் அவுட் லுக் எப்படி S21 இருந்ததோ அதே மாதிரி தான் பேக் பேனலெல்லாம் இருக்குது. பட் இதில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லேயும் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கலர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா சாம்சங் S21 ஃபேன் எடிஷன் 5G கூடிய விரைவில் ஃபர்ஸ்ட் இது குளோபலாக தான் லான்ச் ஆகும் எப்போ மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ரீசெண்டாக இந்தியாவில் சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அகெயின் இதுவும் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 4G வேரியண்ட்டும் கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் ஸ்னாப் ட்ராகன் 865 5G கொடுத்துருந்தாங்க. அதாவது X55 மோடம் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோடம் இல்லாமல் வெறும் 865 சிப்செட்டோட கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, S20 5G இல்லை 4G ஃபேன் எடிஷன்? தவறாமல் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் உடைய சிப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M42 April 20th அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதோட இன்னொரு டீசர் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் மூலயமா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபாஸ்டஸ்ட் மான்ஸ்டர், அதாவது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் சாம்சங் கேலக்ஸி M42 5G எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு. ஸோ ரியல்மி 8 5G இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தா அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான், மீடியா டெக் டைமென்சிட்டி 700 ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் 4GB 128GB 14,999 8GB 128GB 16,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதோட 5G ரேடியோ பேண்ட் வந்து நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 4 5G ரேடியோ பேண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க, N1, N24, N48, N78. ஸோ இந்தியாவில் 5G வரும்போது 4 பேண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒன்று இல்லைனா ரெண்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியல்மி 8 5G சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ரியல்மி கூடிய விரைவில் இந்தியாவில் மீடியா டெக் டைமென்சிட்டி 1200 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் May 1st லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இதுக்கான டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டீசரில் எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீடியா டெக் டைமென்சிட்டி 1200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எக்ஸ் சீரீஸ் கீழே வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே சைனாவில் ரியல்மி GT நியோ இந்த பேரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே ஸ்மார்ட் ஃபோன் அதே ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக்கோட இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி ரியல்மி X7 Max இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ரியல்மி GT நியோக்காக? இது ரீபிராண்ட் ஆகி இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ 2021 ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதிகமாக லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ ஷாமியுடைய மீ மிக்ஸ் ஃபோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சைனாவில் லான்ச் ஆன இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் லான்ச் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMEI டேட்டா பேஸ்லையும் இது லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஷாமியுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மீ மிக்ஸ் ஃபோல்ட் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ஷாமி தரப்பில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஷாமியுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுக்காக? ரெட்மி கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் போக்கோ பிராண்டு கீழே F சீரீஸ் அதாவது F2 இல்லைனா F3 Pro இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ இதோட அவுட்லுக் அதாவது கம்ப்ளீட் அவுட்லுக் வீடியோவே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஷோல்டர் கீஸ் அதாவது மெக்கானிக்கல் கீஸோடு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாடும் போது வந்து மெக்கானிக்கல் கீஸ் அதாவது கீபோர்டில் எப்படி நீங்கள் கீஸ் ப்ரெஸ் பண்ணி விளையாடுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி இப்போ வந்து ஒரு வீடியோ மூலயமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMX686 சோனி சென்சார்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் போக்கோ F சீரீஸ் கீழே கண்டிப்பாக பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மியுடைய Q3 சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ Q3 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, Q3i, Q3, Q3 Pro. ஸோ Q3i அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் லான்ச் ஆன ரியல்மி 8 5G மாதிரி மீடியா டெக் டைமென்சிட்டி 700 ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Q3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப் ட்ராகன் 750 நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. அதே Q3 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியா டெக் டைமென்சிட்டி 1100. ஸோ மூணுமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு வேறு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸோ ரியல்மி Q3 சீரீஸ் கம்ப்ளீட்டாக ஒரு 5G சீரீஸாக சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கார்டஸ் கனெக்ட்
அகில்வேணன் பார்த்துடலாம். 2020ல பெஸ்ட் ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு ரெட் டாட் அவார்ட் வாங்கின ஸ்மார்ட்ஃபோனுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டைம் ஸ்டாம்ப், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஆஃப்லைன் இன்டெக்ரேஷன் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஹரி. கங்க்ராச்சுலேஷன் ஹரி. நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் பிடிச்சிட்டு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.